உண்மை உண்மை எதெல்லாம் உண்மை அதை பற்றித்தான் இன்று நான் சொல்லப்போகிறேன். எது உண்மை? உண்மைக்கு எதிர்ச்சொல் பொய், அவதூறு. இது நம்முடைய வாழ்க்கையை சார்ந்ததுதான். இந்த உண்மைகள் பசி, பசி நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு. அது எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவாக இருக்கிறது. இறையை தேடி எல்லாம் போகிறது. பசி என்பது மறுக்க முடியாத உண்மை. இரண்டாவது நோய். நோயில்லாத வாழ்க்கையை பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள். நோய் எல்லாருக்குமே வருகிறது. பிறந்த நாள் முதல் சாகும் நாள் வரை, மரணம் தருவிக்கும் அந்த தருணம் வரை நோயினால் பாதிக்கப்பட்டு எல்லோருமே இறக்கின்றனர். இறப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் என்றால் அங்கே உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏதோ ஒரு பாதிப்பு அடைந்துள்ளது. மரணம் நிகழ்கிறது. மரணமும் உண்மைதான், நோயும் உண்மைதான், பசியும் உண்மைதான். இதற்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் பல துன்பங்களை அடைகிறோம். ஏதோ ஒரு துன்பத்தை நாம் அடைகிறோம். அது ஆசையினால் இருக்கும், அல்லது ஆசையினால் இருக்கும், அல்லது ஏதோ ஒரு தேடுதலினால் இருக்கும். இவையெல்லாம் ஒவ்வொரு மனிதருக்குமே, ஒவ்வொரு உயிரினத்துக்குமே பொதுவானது. இதில் மதத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தவறில்லை. நீங்கள் பைபிளை படிக்கலாம், வேதத்தை படிக்கலாம், குரானை படிக்கலாம், அவஸ்டாவை படிக்கலாம், திருக்குறள் படிக்கலாம், எதை வேண்டுமானாலும் நீங்கள் படிக்கலாம். ஆனால் இந்த உண்மையை உங்களால் பொய் என்று சொல்ல முடியாது, புழுகு மூட்டை என்று சொல்ல முடியாது. காரணம், இது நம்மை சார்ந்தது, நம் உடலை சார்ந்தது, நம் உயிரை சார்ந்தது. எந்த மதமும் வழியைத்தான் உனக்கு காண்பிக்கும். அதையும் நீ படித்து முழுவதுமாக தெரிந்து புரிந்து உணரும் பொழுதுதான் அதன் உண்மை தெரியும். ரிக்வேதம் என்று சொல்கிறோமே, அதை பற்றி எல்லோரும் தூக்கி பிடிக்கிறார்கள். அங்கே என்ன இருக்கிறது? அதையும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அஸ்வமேத யாகத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். வேண்டாம் என்று சொல்லவில்லை. அக்னியை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். வேண்டாம் என்று சொல்லவில்லை. மேரி மாதா இயேசுவை தோற்றுவித்தாரோ அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். குரானை எழுதினார்களே முகமது நபி அவர்கள், அதையும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவை? இந்த மூன்றும் தான். இது இல்லாமல் மனித வாழ்க்கை இல்லை. நீங்கள் எந்த வேதத்தை படித்தாலும், எந்த புத்தகத்தை படித்தாலும் அது கறிக்கு உதவாது. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அதுதான் உண்மை. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளலாம். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்று எத்தனை கோயில்கள் இருக்கிறதோ
அதைவிட அதிகமாக மருத்துவமனைகள் இருக்கிறது, டாக்டர்கள் இருக்கிறார்கள், சிவிலியர்கள் இருக்கிறார்கள், மருந்து தொழிற்சாலைகள் இருக்கிறது, மருந்துகள் இருக்கிறது, மருந்து கடைகள் இருக்கிறது. ஏன், நோய் எல்லோருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நோய் வந்து அவர்களை பாதிக்கிறது, அது உண்மை, அதிலிருந்து தப்ப முடியாது. எது உண்மையைத்தான் 2500 வருடங்களுக்கு முன்பு சித்தார்த்தர் சொன்னார், வேறு யாரும் சொல்லவில்லை, எந்த வேதமும் சொல்லவில்லை. மனிதனை ஒழுங்குபடுத்துவதற்காகத்தான் எல்லா மதங்களுமே சொல்லது. அதற்கு கருப்பொருளாக கடவுள் என்று ஒன்று சொன்னார்கள். அதைத்தான் எல்லோரும் பிடித்து கொண்டார்கள். கடந்து உள்ளே செல்வதை யாரும் பார்ப்பதில்லை. ஆனால் அந்த மதங்களை மட்டுமே இவர்கள் நம்புகிறார்கள். விவசாயி அவன் சேற்றில் இறங்கி உழைக்காமல், அறுவடை செய்யாமல் உலகத்தில் யாருமே இந்த பசியை போக்க முடியாது. யாரோ ஒருவர் ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு நிலத்தில் அவர் உழுது கொண்டே இருக்கிறார். எங்கெங்கோ உழைத்த பயனை, அந்த பொருளை கொண்டாந்து கடைகளில் விற்கிறார்கள். எல்லோரும் வாங்கி சாப்பிடுகிறோம். எங்கிருந்து ஒரு புழு வந்தது, ஈசல் என்று சொல்கிறோமே பறக்கும் எறும்பு, எங்கிருந்து வந்தது, யார் அதை தோற்றுவித்தார்கள், கொரோனா நோயை யார் தோற்றுவித்தார்கள், பிளேக் என்று சொல்லக்கூடிய நோயை யார் தோற்றுவித்தார்கள், ஃபைலேரியா என்று நோயை யார் தோற்றுவித்தார்கள்? இல்லை, அதையெல்லாம் தானாகவே வந்தது. அதையிலிருந்து நம்மை காப்பாற்றிக்கொள்ள மருத்துவத்தை நாடுகிறோம். பல நோய்கள் அற்று போய்விட்டது, எதுவுமே இல்லாமல் போய்விட்டது. அம்மை நோய் என்று சொல்கிறோமே, பலரும் இறந்தார்கள். இன்று அதிலிருந்து நமக்கு விடுதலை பெற்றுள்ளது. அம்மை நோய் வருவதில்லை, ஊரை போக்குவதில்லை. அந்தளவிற்கு மருத்துவம், விஞ்ஞானம். உங்கள் வீட்டில் போய் பாருங்கள், நீங்கள் பயன்படுத்துவது எல்லாமே விஞ்ஞானத்தின் சாதனங்கள், சாதனைகள். அதை உங்களால் மறுக்க முடியுமா? நீங்கள் நம்புகின்ற மதமோ, அந்த கடவுளோ அல்ல இறைவனோ உங்களை காப்பாற்றுகிறாரா? உங்களை பசியிலிருந்து நீக்க முடியுமா? அல்லது நோயிலிருந்து போக்க முடியுமா? அல்லது மரணத்திலிருந்து உங்களை காப்பாற்ற முடியுமா? முடியாது. முயற்சி செய்யுங்கள். எல்லாமே ஓப்பன் புக். நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். எதை வேண்டுமானாலும் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். மருத்துவரை நாடாதவரும், விவசாயியை தெரிந்து கொள்ளாதவரும், நெசவாளியை பற்றி தெரிந்து கொள்ளாதவரும் இருந்தால் அவரை பற்றி நான் என்னவென்று சொல்வது? நமக்காக உலகெங்கிலும் எங்கெங்கோ அவர்கள் உழைக்கிறார்கள். இந்த பூமியிலே வாழ்கின்ற எல்லா உயிரும் நன்றாக இருக்க வேண்டும், தானும் உயிர் வாழ வேண்டும், மற்றவர்களும் உயிர் வாழ வேண்டும் என்று கருத்தில் அவர்கள் செய்கிறார்கள். இதற்கெல்லாம் நாம் நன்றி சொல்வதில்லை, போய் கடவுளுக்கு போய் நன்றி சொல்கிறோம். என்ன பேதமை! உண்மையை தெரிந்து கொள்ளாமல் புழுகு மூட்டையை நம்பும் மக்களுக்கு நான் என்ன வேறு சொல்வதற்கு இருக்கிறது? அந்த அடிப்படை ஆதாரமான உண்மைகளை தெரிந்து கொண்டு அதுபடி வாழ்க்கை நடந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இதையே நான் உங்களுக்கு
சொல்கிறேன்.